அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ் நான் போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு எல்லாருமே வேறு லெவல் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது என்னங்க கலெக்ஷன்ஸ் இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன், இதை பாருங்கள், இதை பார்த்துட்டு சொல்லுங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு. ப்ரைஸ் வெறும் எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸ், வெறும் 450-500, அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸ். அதே மாதிரி சிங்கிள் சாரீ கூட எடுத்துக்கலாம், ஓகேங்களா? நிறைய பேருக்கு அது ஒரு டவுட்டாக இருக்குது, ஒரு சாரீ கூட எடுத்துக்கலாம், அதே 450-500 தான், ஓகேங்களா? ஸோ கலெக்ஷன்ஸ் அப்படிலாம் பாருங்கள், வேணுன்றதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இதை பாருங்களேன், இது வந்து வெல்வெட்டு, இது கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும், இதில் கொஞ்சம் லைட்டாக தெரியுது ஆனால் அது டார்க்காகவே இருக்கும். இதுவும் வெல்வெட்டு தான் ஆக்சுவலாக, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியுது ஆனால் கொஞ்சம் லைட் கலர் மாதிரி இருக்குது கேமராவில் பார்க்குறதுக்கு. ஓகே, எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கோங்க. சிறப்பில் உள்ள இப்படி தான் இருக்கும். ஸோ முகப்பில் மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம உள்ள கலெக்ஷன்ஸை பார்க்கலாம். நிறைய சாரீ காமிச்சிருக்கேன், ஸோ டைமிங் கொஞ்சம் அதிகமாக தான் போகும், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலாம் காமிக்க முடியாதுங்க, ஏன்னா பத்தாது, அவ்வளோ சாரீஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து வெறும் 450, அதெல்லாம் பாருங்களா, ஃபுல்லாக எம்ப்ராய்டில் கொடுத்துருக்காங்க, சாரீ ஃபுல்லாகவே வருது, வெறும் 450 ரூபா. இந்த இதை பாருங்கள், நான் ஃபோட்டோ அப்டேட் பண்ணும்போது இந்த டைம் வந்து கொஞ்சம் ஓப்பன் பிக்சர் இந்த மாதிரி அப்டேட் பண்ண பார்க்குறேன், பாருங்கள், வெறும் 450, ஸ்கை ப்ளூ கலர், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸ், இது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சீப்பாக தான் வந்திருக்கு ப்ரைஸ்லாம். இது பாருங்களேன், ஸ்டோன் சாரீ மல்டிபிள் கலரில் வருது பாருங்கள், வெறும் 450, இதுவும் 450 தான். சூப்பராக இருக்குல்ல, எல்லாமே ஓப்பன் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும், ரேட்டும் ரொம்ப ரொம்ப சீப்பாக தான் போட்டிருக்கேன். இது வந்து லாஸ்ட்டு இதில் நான் போட்டிருந்தேன், கஸ்டமர் வந்து இன்னும் எதுவும் சொல்லலை, அதனால் அது நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த விஷயத்தில் நான் இதே உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன், இப்போ சாரீ வேணுன்றவங்க இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் பண்ணி நீங்கள் சாரீ கலெக்ஷன்ஸை எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா உங்களை மாதிரியே நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க, ஸோ அவங்கள வெயிட் பண்ண வச்சுட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணி ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அது நமக்கு சரி வராது. அதனால் வந்து சாரீ வேணுன்றவங்க இமீடியட்டாக பேமெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? யாருக்கும் வந்து ஹோல்டு கிடையாது இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். இதை பாருங்களேன், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, வெறும் 450 ரூபா. அப்புறம் இதை பாருங்கள், சாக்லேட் கலரு, சூப்பராக இருக்கா, சாரீ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கு, இதுவும் 450 தான். இதையும் பாருங்கள், 450, 450, இதெல்லாம் நம்ம 550 ரூபா 600 ரூபாய்க்கு போடலாம், நம்ம லோக்கலில் விற்கிற ப்ரைஸ் 750, பட் நான் உங்களுக்கு தர்றது 450, எந்த காம்ப்ரமைஸும் கிடையாதுங்க. இந்த இப்போது கடையில் போயிட்டு 800 ரூபா சொல்லி அப்புறம் அதில் 100 ரூபா குறைக்கிறதுக்கு அவ்வளோ பேசி அப்புறம் ஒரு 700 ரூபா வாங்கிட்டப்பா 700 ரூபாய்க்கு வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு ஹாப்பியோடு வர்றது, அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லைங்க, நேரடியாகவே ஃபுல் ஃப்ளாட் ஆஃபர் தான். இதை பாருங்களேன், பட்டு சேலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக அது வந்து காட்டன் தான், நல்லா இருக்குது, நல்ல ப்ரைஸும் கூட, 450 தான், ஏன் அவசரப்படுறீங்க, ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸ். அப்புறம் இதே பாருங்கள், ஸ்டோனில் சூப்பராக இருக்கா, 450, இதுவும் 450, இதுவும் 450. உங்களுக்கு பிடிச்ச கலரை டக்குன்னு நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துருங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நம்ம கடையில் ஏதாவது ஆஃபர் போடுறாங்க, 1000 ரூபாய்க்கு 2 சாரீ அப்படின்னு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ரஃப் யூஸ்க்காக தேவைப்படும், நல்ல கலராக மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போது நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ரொம்ப நாளுக்கெல்லாம் கிடைக்காது, ரொம்ப ரேராக தான் வரும். இது பாருங்களேன், சூப்பராக இருக்கலாம். ஸோ இப்படிலாம் இருக்கிறதுனால சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன் நேரத்துக்கு ரஃப் யூஸ்க்கு கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி ரஃப் யூஸ்க்கும் யூஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம்ல, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸாக நினச்சிக்கோங்க. அதுக்காக வந்து இது ரொம்ப சீப்பானது அப்படின்லாம் சொல்லலை, தரமான கலெக்ஷன்ஸ் தான். இது ஆக்சுவலாக வேறு ஒரு கஸ்டமர் புக் பண்ணியிருந்தாங்க, அவங்க ரிப்ளை பண்ணல, அதனால் இதையும் நான் போட்டேன். இதையும் பாருங்களேன், அதே மாடலில் இது ஒரு கலர், இது ஒரு கலர்,
எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் பாருங்களேன், 600 ரூபாய்க்கு நான் அப்டேட் பண்ணேன், இப்போ உங்களுக்கு வெறும் 500 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டேன். சொல்ல மறந்துட்டேன், இது வந்து 500 ரூபாய் கலெக்ஷன்ஸ். ஓகேங்களா, இது இது இந்த இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 500 ரூபாய், 450 இதுக்கு முன்னாடி காமிச்சது எல்லாமே, இப்போ இது ஃபுல்லாகவே 500. ஓகேங்களா, ஏன்னா நான் ரெண்டு மாடல் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 450 500, இது 550 ரேஞ்ச். சூப்பராக இருக்கும் சாரீலாம், குறைய சொல்ல முடியாது. இதே மாடலில் இது ஒரு கலர், அப்புறம் இது தரமாக இருக்கும், இது சூப்பராக இருக்கும். இது ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்புறம் இந்த மாடல் கண்டிப்பாக இது பிடிக்கும், ஏன்னா இந்த கலர் நேரில் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. இதில் ரெண்டு இருக்குது. அப்புறம் இது ஒரு கலர், இதெல்லாம் வெறும் 500 ரூபாய். கிடைக்குமான்னு யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். இது ஒரு சில சாரீயில் இந்த மாதிரி இருக்குங்க, அது என்னென்னு தெரியல, பட் அந்தளவுக்கு டேமேஜ் இல்லை, அதுக்காக டேமேஜும் கிடையாது, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் நான் வெறும் 500 ரூபாய்க்கு தர்றேன், கடைகளில் 950. இது இருக்கா, நான் எந்தளவுக்கு ஆஃபர் தர்றேன்றது இந்த மாதிரி ப்ரைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை பாருங்களேன், சூப்பராக இருக்கும், இது வெறும் 500 ரூபாய். அப்புறம் சாட்டின் மல்டி கலர் 500. இது வந்து சாட்டின் கிடையாது, பூனம் மாதிரி இருக்குது, ஆனால் பூனம் கிளாத் கிடையாது. இது வந்து கொஞ்சம் ஒர்க் சாரீஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க, நல்ல கிளாத்தானா மல்டி கலர், இதுவும் 500. அப்புறம் இதை பாருங்கள், சூப்பராக இருக்கலாம், வெறும் 500. அப்புறம் இந்த சாரீ பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரியும், ஆனால் சரியான ரேட். இது இது வந்து பிராசோ சாட்டின், அப்புறம் வந்து ஸ்டல்லு சாரி ஸ்டோனு கல் சாரி, என்ன ரேட்டு தெரியுமா, 1250 ரூபா ரேஞ்சில் செல் பண்ணக்கூடியது, பட் நான் உங்களுக்கு வெறும் 500 ரூபாய்க்கு தர்றேன். இதையும் பாருங்கள், சாட்டின் கிளாத்து மல்டி கலர், இது சாட்டின் கிடையாது, ஏதோ நைலான் மாதிரி இருக்குது, நல்லா இருக்கு, ஆனால் நல்ல கிளாத்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, வெறும் 500. இதுவும் அதே மாதிரியான கிளாத், 950 ரேஞ்சில் செல்லாகக்கூடியது. அப்புறம் இது இது நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் 450 போட்டிருந்தேன், அப்புறம் தான் தெரிஞ்சது ஆகா தப்பான ப்ரைஸ் போட்டோமே அப்படின்னு. இது மல்டி கலரில் வரும், நல்ல வேலை யாரும் பை பண்ணலை, சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதெல்லாம் ரேட் அதிகமாக வருது, சரி ஓகே 500 ரூபாய் தான் உங்களுக்கு. இதை பாருங்களேன், 500. இப்போது நம்ம பார்க்க போகிற ஃபுல்லாகவே வந்து ஸ்டோனில் தான் வரும், ஒர்க் அண்ட் ஸ்டோனு. இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, 980 ரேஞ்சில் இது வந்து செல்லாகிட்டு இருந்தது, பட் நான் உங்களுக்கு வெறும் 500 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள் எல்லாமே வெறும் 500 தான், பாருங்கள் 1050 வெறும் 500. எடுங்க எடுங்க 500, சூப்பராக இருக்குது பாருங்களேன், மல்டி கலர் ஓப்பன் பண்ணி போட்டால் அருமையாக இருக்கும், 950 ரேஞ்சு நல்லா இருக்குது, 500. இதுவும் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, இதுவும் 500. ஆனால் நேற்று வந்து நீங்கள் ரேட்டு கம்மியாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஆமாங்க தவறுதெல்லாம் கொடுத்துட்டேன், என்ன பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேஞ்சு, 1000 ரூபாய் ரேஞ்சில் வர்றது, வாங்கினவங்களுக்கு லக்கு எனக்கு தான் நஷ்டம். ஓகே அடுத்து இதை பாருங்கள், சூப்பரான கலருங்க, இது எல்லாமே வந்து 1000 ரேஞ்ச் இல்லைன்னா 950 இந்த ரேஞ்சில் விற்கக்கூடியது தான். நான் உங்களுக்கு கண்ணா மூடிட்டு தர்ற மாதிரி உங்களுக்கு 500 ரூபாய்க்கு தர்றேன், மிஸ் பண்ணாதீங்க அந்த கலெக்ஷன்ஸை, குயிக்காகவே பை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி உடனே சாரியை கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன், கிட்டத்தட்ட 80 சாரிக்கு மேலே இருக்கும் எல்லா சாரியுமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ வேணுன்றதான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு அப்டேட் பண்ணுவோம், அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம்.